Welcome to Maya Bazaar. இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி சேமியா பாயாசம். கடாயில 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். 7 முந்திரி பருப்பு, 4 பாதாம், 10 உலர் திராட்சை. இதை வறுத்துக்குவோம். முதல்ல முந்திரி பாதாம் போடுவோம். லேசாக சவக்கிறப்ப ட்ரை கிரேப்ஸை போட்டுடலாம். இப்போ ட்ரை கிரேப்ஸை போட்டுடலாம், எடுத்துடுவோம். இதே நெய்யில் 2 டேபிள் ஸ்பூன் சேமியா போட்டு வறுக்கிறேன். லேசாக ஃப்ரை ஆன போதும் ஆஃப் பண்ணிடலாம். பக்கத்துலேயே 1 கப் தண்ணி வச்சு கொதிக்குது, அதை எடுத்து ஊற்றிடலாம். இதை கொஞ்சம் நேரம் வேகட்டும். 3/4 வெந்துருச்சு. வெந்திருக்கணும், ஆனால் ரொம்ப குழையக்கூடாது. வெள்ளப்பாகு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். 1 கொதி வரட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ பால் 1 கப். பால் பொங்கணுன்னா 1-5 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு நம்ம காய்ச்சினோம்னா கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்காட்ட கிடச்சிரும். அப்படி ஊற்றினா தான் பாயாசத்துக்குலாம் டேஸ்ட்டாக இருக்கும். க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2 பொடி பண்ணி போட்டிருக்கேன், முந்திரி, பாதாம், திராட்சை வறுத்ததை போடுறேன். விருப்பப்படுறவங்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நெய் 2 டீஸ்பூன். 1 கொதி வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா குழந்தைகளுக்கும் ஸ்வீட்னா பிடிக்கும். பால் குடிக்க மறுக்கிற குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கலாம். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நாம் அதை செய்வோம். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.